வேலைக்கும் திறனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிள்ளைங்க இதில் ஒரு சின்ன குழப்பத்தை ஏற்படுத்திப்பாங்க. வேலை திறன் சமயத்தில் இங்கிலீஷில் சேர்ந்து படிச்சிட்டாலும் நல்லது. ஒர்க் டன் அல்லது ஒர்க்குக்கும் பவருக்கும் உள்ள வேறுபாடு ரெண்டும் ஒன்றானா, முதல்ல இது ரெண்டும் ஒன்று இல்லை. ஒர்க் டன் வேற, பவர் வேற. அப்போ ஒர்க் டன்ங்கிறது என்ன அப்படின்னா, செய்யுகின்ற ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா, வெறுமனே என்னால் முடியும் என்று விசையினால் ஒரு பொருளை நகர்த்திட்டீங்கன்னா அது பேர் வேலை. அப்போ வேலை என்பது என்ன அப்படின்னா, வெறும் விசை இன்ட்டு தூரம், அவ்வளோதான். விசை இன்ட்டு தூரம், விசையினால் எவ்வளோ தூரம் என்னால் நகர்த்த முடியும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவரால் எவ்வளவு முடியும் என்பதை அதை செயல்திறனாக மாற்றுவது வேலை. அப்போ திறன்னா என்ன சார் அப்படின்னா, அதே வேலை தான் சார், ஆனால் அதை எவ்வளோ வேகமாக செய்கிறீங்கன்றத பார்க்கணும். சொல்றது புரியுதான்னு பாருங்க. என்னுடைய வீட்டினுடைய மாடிப்படி ஏறணும், மொத்த படிகளுடைய எண்ணிக்கை 25. இந்த 25 படிகள் ஏற வேண்டியது என்பதுதான் மொத்த வேலை. இந்த 25 படியை ஒரு வயதானவர்கள் ஏறுவதற்கு, உன்ன மாதிரி என்ன மாதிரி வயசானவங்க நாங்கள் ஏறுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இளைஞர்கள் உங்கள மாதிரி ஆளுங்க நீங்கள் 2 நிமிஷத்தில் ஏறலாமே. ஆனால் செய்யப்பட்ட வேலை என்னவோ 25 படிகள் ஏறியது தான். ஆனால் எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா, 25 படிகளை ஏறுவதற்கு எனக்கு 25 வினாடி ஆச்சு, உங்களுக்கு 25 படிகளை ஏறத்துக்கு 2 வினாடி ஆச்சு. அப்போ இங்கே இது 1, இது இங்கே 12.5. என்ன சார் வித்தியாசம்னா, மேலே ஏறிய படிகள் 25 தான், ஆனால் எடுத்துக்கொண்ட காலம் இது 25 நிமிடம், இது 2 நிமிடம். அப்போ திறன், இவருடைய திறன் 1 வாட்டு, இவருடைய திறன் 12.5 வாட்டு. புரியுதா பாருங்க. அப்போ வேலை சமமாக இருக்கலாம், திறன் சமமாக இல்லையே. அப்ப என்ன விட அந்த இளைஞர் திறன்மிக்கவர். அதனாலதான் சில நிறுவனங்கள்லயும், சில நிறுவனங்கள்ல மிக முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு, சிஇஓ இது மாதிரி ஆளுங்களுக்கு எக்கச்சக்கமான சம்பளம் கொடுக்குறாங்க, மிக அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு மேனேஜருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த டெசிஷன் மேக்கர் அவர்கள் ஒரு டெசிஷன் எடுப்பதற்காக அவங்க எடுத்துக்கூடிய காலம் ரொம்ப கம்மி, திறன்மிக்கவர்கள். அதே ஒரு விஷயத்தை செய்வதற்கும் அந்த டெசிஷன் எடுப்பதற்கும் கடைசி வரைக்கும் சிலருக்கு முடியவே இல்லை அப்படின்னா, அப்ப திறனே அற்றவர்கள். அப்போ ஒரு தகுந்த சூழ்நிலையில், தகுந்த நேரத்தில், தகுந்த முடிவை சரியான நேரத்தில் எடுப்பதற்கான கால இடைவெளி மிக குறுகிய நேரத்தில் சரி எடுக்கிறன்னா உண்மையிலே திறன்மிக்கவர்கள். அப்படிப்பட்ட திறன்மிக்கவர்களை திறன் அற்றவர்களிருந்து பிரிப்பது எப்படி சார் அப்படின்னா, அவர்கள் எடுத்துக்கொள்ளும் காலம். அதே வேலைதான் சார் செய்யறோம், ஆனா காலம். அதனாலதான் வேலையில வேலையை மட்டும் பார்ப்போம், செஞ்ச காலத்தை பார்க்க மாட்டோம். சில நேரங்களில் சில விஷயம் பார்த்தீங்கன்னா, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் அப்படின்னா, ஆனால் போட்டியில வரும்போது ரெண்டு ஒன்னா. அப்போ முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் அப்படின்னா, முயல் அந்த எல்லையை 10 நிமிஷத்துல போய் சேருது அப்படின்னா, ஆமை அதே எல்லையை 10 மணி நேரம் கழிச்சு செல்லுதுன்னா, செஞ்சப்பட்ட வேலை முயலுக்கும் ஆமைக்கும் ஒன்னா இருக்கலாம், ஆனால் திறன் எடுக்கும்போது முயலுடைய திறன் எங்கே உள்ள போகுது. அதனாலதான் வேலை என்பது வெறும் விசை நகர்த்திய இடப்பெயர்ச்சியுடைய பெருக்கல் பலன். ஆனால் திறன் என்பது அந்த வேலை எவ்வளவு வேகமாக செய்யப்பட்டது. அப்ப வேலை என்பது செய்வதற்கான திறானி அப்படி வச்சுக்கலாம். அப்போ இந்த திறன் என்பது 1 வினாடி காலத்தில் செய்யப்படும் வேலை, 1 வினாடி காலத்தில் செய்யப்படுகின்ற வேலை. எனவே வேலை பை காலம் ஈக்குவல் டு திறன். புரியுதுக்கா சொல்றேன், வேலைக்குரிய அளவு டபிள்யூ பை காலம் ஈக்குவல் டு திறன் பவர். இப்போ இதையே நீங்கள் கொஞ்சம் மாற்றி எழுதலாம். அப்போ பவர் திறன் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா, வேலை இன்டு காலம். அப்போ திறனுக்கு என்ன சார் யூனிட் அப்படின்னா, இந்த பவரை படித்த சயின்டிஸ்ட் பேர் வாட்டு, அதனால் அவருடைய ஞாபகத்தமாக டபிள்யூன்னு வச்சுருக்கோம். அந்த விஞ்ஞானியுடைய பெயர் வாட். டபிள்யூக்கு என்ன சார் அழகு அப்படின்னா, அதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானியின் பேர் ஜூல், அதனால் அதை ஜூல்ன்றதுக்காக ஜேன்னு ஒன்று வச்சுருக்கோம். இன்டு டீக்குரிய அழகு வினாடி எஸ். இதுலேருந்து நிறைய விஷயங்கள் மாற்பட்டு வரலாம். அப்போ 1 வாட் ஈக்குவல் டு எவ்வளோ சார் அப்படின்னா, ஜூல் செகண்ட். அல்லது 1 ஜூல் ஈக்குவல் டு எவ்வளோ சார் அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள். ஸோ வாட் ஈக்குவல் டு ஜூல் செகண்ட், அல்லது எப்போது நான் ஜூல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, வேலை ஈக்குவல் டு காலம் இன்று பவர் இன்று திறன்.
கரெக்டுங்களா? கொஞ்சம் மாத்திக்கிறேன். அப்ப வேலை அப்படின்னும் போது இதனுடைய அளவு ஜூல், இதுக்குரிய அலகு வாட்டு, இதுக்குரிய அலகு எஸ். கரெக்டுங்களா? இப்போ இந்த சமன்பாடு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். W is equal to P by T அல்லது P is equal to W by T, ரெண்டில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு இருந்தாலும் நல்லது தான். எனவே தான் எந்த ஒரு ஜூல் அப்படின்னாலும் யூஸ்வலாக வாட் இன்டு செகண்ட், இந்த ஜூல் என்பது வேலையை பற்றி கண்டுபிடித்த விஞ்ஞானியுடைய பெயர். P என்பது வாட் என்பது திறனுடைய விஞ்ஞானியுடைய பெயர், காலத்துக்குரிய அளவு செகண்டு தான். இதையே கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க சார் அப்படின்னா, அப்போ ஒரு வாட்ங்கிறது என்ன அப்படின்னா ஜூல் பெர் செகண்ட். சில நேரத்தில் மாற்றி கேட்பாங்க, ஒரு கிலோ வாட்னா என்ன அப்படின்னா, ஒரு கிலோ வாட்னா என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னா, இது அப்படியே ஆயிரத்தால் பேருக்குங்க, அப்போது ஒரு கிலோ வாட்னா 1000 வாட். சில நேரத்தில் மாற்றி சொல்லுவாங்க, அப்போ ஒரு கிலோ வாட் அவர்னா என்ன அப்படின்னா 1000 வாட்டு இன்ட்டு பக்கத்தில் அவர்னா 1 மணி. இதை கொஞ்சம் மாற்றுங்க, அப்போ வாட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எத்தனை ஜூல் பாருங்க, இங்கே வாட்டு போடுறேன் 1000. கரெக்டான புரிதா பாருங்க, ஒரு கிலோ வாட் அவர்னா என்னன்றது சொல்ல வரேன். 1000 வாட் அப்படின்னா மேலே ஜூல் இன்டூ எஸ் மைனஸ் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்னு போட்டிருக்கேன், அவர் அல்லது மணி, அவர் அல்லது மணி. ஒரு மணிக்கு எவ்வளோ வினாடி அப்படின்னா 3600 வினாடி எஸ். இப்போ சில பிள்ளைங்களுக்கு தெரியும் இந்த எஸ்ஸும் எஸ் மைனஸ் 1 கேன்சல், அப்போ என்னாகும் அப்படின்னா 36 × 10 + 5 ஜூல் தான் 1 கிலோவாட் அவர். ஏன் இந்த கிலோவாட் அவர் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதிகபட்ச கணக்குகளில் திறனை கிலோவாட் அவரில் தான் சொல்லுவாங்க. நாம் மின்சாரத்தை வீட்டில் பயன்படுத்துவோம், அந்த மின்சாரத்தினுடைய பயன்படுத்தப்பட்ட மொத்த திறன் எவ்வளோ, மொத்த மின் ஆற்றல் எவ்வளோ அப்படின்னா அதை கிலோவாட் அவரில் தான் குறிப்பாங்க. ரிப்பீட் பண்ணுறேன், அப்போ எப்போலாம் நமக்கு பவர் வேணுமோ அது பேர் டபிள்யூ பை டி. அப்போ டபிள்யூ அப்படின்னா பி இன்டூ டி. டபிள்யூ குறிய அழகு ஜூல், பி குறிய அழகு வாட், டி குறிய அழகு எஸ். இந்த டபிள்யூங்கிறது இதன் போட்டுறாதீங்க, இது வெறும் வேலைக்குரிய குறியீடு, இது டபிள்யூங்கிறது வாட். அதனால தான் நம்ம சொல்கிறது மாற்றி எழுதுங்க. அப்போ ஒரு வாட் ஈக்குவல் எவ்வளோ அப்படின்னா, இதை மாற்றி எழுதுனீங்கன்னா ஒரு வாட் என்பது ஜூல் பெர் செகண்ட், இது வேற டபிள்யூ இது வேற, புரிஞ்சு முடியும் பாத்துங்க. இது பேர் வாட் திறனுடைய அலகு, திறன் ஈக்குவல் டு. இந்த வாட்ல இருந்து ஒரு கிலோ வாட்னா 1000 வாட்னு போட்டிருக்கேன், அப்ப ஒரு கிலோ வாட் அவர்னா கிலோ வாட்னா 1000 வாட், அவர்னா அவர்னே போட்டிருக்கேன். ஒரு 1000 வாட்னா 1000, ஒரு வாட்டுக்கு என்ன யூனிட் ஜூல் இன்டூ எஸ் மைனஸ் 1. அப்ப அவர்னா எவ்வளவு 3600 செகண்ட், செகண்ட் செகண்ட் கேன்சல், அதனால கிலோ வாட் அவர்ந்தது 36 × 1, 2, 3, 4, 5, 0, ஆனால் 10 × 5 ஜூல் எழுதியிருக்கேன். இது கிலோவாட் அவருக்கும் ஜூலுக்கும் இடையே உள்ள தொடர்பு. திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய விஷயங்கள் இதையெல்லாம் பாடத்திட்டத்தில் சில கேள்விகளாக வரும்போது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ஆனால் இது ரெண்டு பேருக்கு இடையே உள்ள தொடர்பு நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஒரு விஷயம் அடிப்படையாக புரிஞ்சுக்கிறோம், வேலையும் திறனும் ஒன்று அல்ல. இதில் எது சார் அதிகமான சக்தி உடையது அப்படின்னா, நான் இந்த சக்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போதே ஞாபகம் வச்சுங்க, நான் திறன்கிற வார்த்தையை சொல்கிறேன். திறன் அப்படின்னாலே ஒரு வினாடியில் செய்யப்படுகின்ற வேலை பை காலம், இதை மட்டும் மறந்துடக்கூடாது. எனவே சக்தி அல்லது திறனுக்குரிய அழகு தான் வாட்டு, வேலைக்குரிய அழகு ஜூலு, காலம் மேலே போனால் எஸ் மைனஸ் 1, இதை தான் ஜேஎஸ் மைனஸ் 1. இந்த வாட்டை தான் சமயத்தில் நீங்கள் வாட் அவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது என்ன சொல்லும் அப்படின்னா ஜூல் எஸ் மைனஸ் 1, அவர் அப்படின்னா 3600 எஸ், தட் ஈக்குவல் டு 3600 ஜூல், இது வாட் அவர். சமயத்தில் ஒரு கிலோ வாட் அவர் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா கிலோன்னு 1000, 1000 × மறுபடியும் இங்கே உள்ளது 3600 ஜூல்னு போட்டோம்னா இதை தான் 36 × 10 × 5 ஜூல்னு சொல்கிறோம், இது 1 கிலோவாட் அவர். நான் இத்தனை முறை திரும்ப திரும்ப எழுதும் போது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன், அப்போது கிலோவாட் அவருக்குரிய அந்த அலகை நீங்கள் மறக்கக்கூடாது, இதுதான் ரொம்ப முக்கியம். இது அடிப்படையை வச்சு சில நேரங்கள் கூட்டி கூட்டி சில கணக்கு போட வேண்டிய வாய்ப்பு வரும், அந்த கேள்வித்தாளை நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். கரெக்டுங்களா? இப்படியாக இயந்திரவியலில் விசைன்னு என்னன்னு பார்த்துட்டோம். விசையினால் வரக்கூடிய ரெண்டு, ஒன்று வேலை மற்றொன்று திருப்பு விசை.
திருப்பு விசை அதுக்கு அடுத்து வர்றது தான் இந்த வேலைக்கும் திறனுக்குள்ள தொடர்பு. இந்த வேலைக்கும் திறனுக்குள்ள தொடர்பு நாம் அடிக்கடி பயன்படுத்த வார்த்தை சமயங்களில் திறனாகவும் இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் ரெண்டு பேருக்கு இடையே உள்ள தொடர்பு என்னன்னா திறன் இஸ் ஈக்குவல் டு வேலை பை காலம். அதனால தான் இதை அடிப்படையை வச்சுட்டு வாட் அவர்னா என்னென்னு கேட்கலாம் கிலோ வாட் அவர்னு என்னென்னு கேட்கலாம். கொஞ்சம் உத்து பாருங்க வாட்டுக்கு போட்டிருக்கேன் அவருக்கு எத்தனை வினாடின்னு போட்டிருக்கேன். இது உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன். ஒரு அவர் அவர் ஒரு மணி என்பது 60 நிமிடம், ஒரு நிமிடம் என்பது 60 வினாடி. அதனால்தான் ஒரு அவர் என்பது 3600 வினாடிகள் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கணும். கரெக்டா? சரி. இயக்கம் இயக்கம் எல்லாம் பார்த்துட்டனால ஒரு சின்ன சில ஒரே ஒரு கணக்கை நான் போடுறேன். ஒரு சின்ன கணக்கு பாருங்க என்ன அப்படின்னா ஒரு பொருளின் மீது செயல்படும் இப்படி சொல்றேன்னா விசை விசைனா F ஈக்குவல் டு 10 நியூட்டன். அப்பொருளை சொல்கிறேன் 10 மீட்டர் நகர்த்துமாயின் நகர்த்துவதற்கு ஒரு காலம் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா 30 வினாடிகள் எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொண்டால் அப்பொருளின் மீது செயல்படும் புரியுதான் பாருங்க என்னெல்லாம் கேட்க அப்படின்னா வேலை எவ்வளவு திறன் எவ்வளவுன்னு கேட்கலாம். இவ்வளவுதான் ரெண்டு விஷயம் கேட்கலாம். மறுபடியும் ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டேன் திரும்ப ஒரு கணக்கு பார்க்குறேன். ஒரு கணக்கு நம்ம போடுறது என்பது என்ன அப்படின்னா நாம் ஏற்கனவே பயன்படுத்திய இந்த பிசிக்கல் இந்த இயற்பியல் அளவீடுகள் அந்த குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லையா அவற்றின் தொடர்பை சரியாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிறது ஒரு எல்லை தான். அப்படி தான் நான் இதில் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி என்ன கொடுக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட தகவல் எழுதுங்களேன். எந்த ஒரு கணக்கு போடுறதுக்கு ரெண்டு எல்லை தான். ஒன்று கொடுக்கப்பட்ட தகவலை முதல்ல எழுதணும் அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்குரிய வாய்ப்பாடை சில நேரங்களில் நம்ம எதுவுமே படிச்சிருந்தோம்னா மைண்டு அழகாக மனசு அதை தொடர்பு படுத்திடும். அதனால தான் சொல்கிறது கொடுக்கப்பட்ட தகவலில் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா விசை கொடுக்கப்பட்டிருக்கு 10 நியூட்டன், அது பொருள் நகர்த்தப்படும் தூரம் 10 மீட்டர் நகர்த்துவதற்கு இடைவெளி கொடுத்துருக்கு 10 மீட்டர், தென் அதுக்குரிய கால அளவு கொடுத்துருக்கு 30 வினாடி. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த தகவல் எல்லாமே எஸ்ஐ யூனிட்டுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்ஐ யூனிட்டுகளாக கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைனா மாற்றணும். இப்போ நான் அந்த வேலையை செய்யலை. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த கணக்கை படித்தேன் எஃப்னுடைய மதிப்பு 10 நியூட்டன், அதனால் நகர்த்தப்பட்ட பொருளுடைய இடப்பயிற்சி 10 மீட்டர், அதன் மீது நகர்த்து செய்யப்பட்ட கால இடைவெளி 30 மீட்டர் அப்படின்னா அப்போ முதல்ல வேலை கண்டுபிடிங்க அப்படின்னா வேலை டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு விசை இன்டு தூரம். அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு விசை 10 தூரம் 10 இஸ் ஈக்குவல் டு 100 விசைக்குரிய அளவு ஜூல் அதனால் 100 ஜூல். இவ்வளோதான் இல்லாத கஷ்டத்தான் பாருங்கள். தென் அடுத்தது என்ன கேட்கலாம் அப்படின்னா சார் விசையை படிச்சிட்டீங்க அடுத்தது நீங்கள் திறனை கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படின்னா அப்போ திறன் பி அப்படின்னாலே ஞாபகம் வச்சுங்க வேலை பை காலம். அப்போ வேலை கொடுக்கப்பட்டிருக்கா 100, காலம் கொடுக்கப்பட்டிருக்கா 30 வினாடி, 00 கேன்சல். அப்போ பி ஈக்குவல் டேபிள 10/3 அதை ஈக்குவல் என்ன இதெல்லாம் 3.33 இதுக்குரிய அலகு வாட்டு. சில நேரத்தில் நீங்கள் தமிழ் எழுதுனா இப்படி வாட்டுன்னு எழுதுனாலும் சரி இதுதான் அதனுடைய கணக்கு. அப்போது நான் ஒரு கணக்கு பர்பஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள், என்ன கேட்குறான்றத பாருங்கள், ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்த முடியுமான்னு பாருங்கள். இப்போது இதுலேயே இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்குன்னா செய்யப்பட்ட வேலை என்ன, அந்த வேலை எவ்வளோ வினாடியில் செய்யப்பட்டதுன்னா அதுக்கு ஒரு திறன் என்னன்னு தெரிஞ்சது. அப்போ வேலையும் திறனை ஒன்றானா இல்லை. கரெக்டு தானே? அப்புறனால தான் சொல்கிறது வேலைக்கும் திறனுக்குள்ள தொடர்பை நீங்கள் அடிப்படை வச்சு இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். கரெக்டுங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா வேலைக்கு அலகு ஜூல், திறனுக்கு அலகு வாட் அப்படிங்கிற டபிள்யூ, இது ரெண்டும் கவனத்தை வச்சுக்கணும். ஒரு பாட்டிலினுடைய மூடி, ஒரு பாட்டிலினுடைய மூடி சும்மா இது பாட்டில் மாதிரி அசீவ் பண்ணிங்க, ஒரு பாட்டிலினுடைய மூடி இது ஒரு பாட்டில் மாதிரி வச்சுப்போம்.
இந்த பாட்டிலுடைய மூடி, இந்த மூடியினுடைய விட்டத்தை கொடுத்துருக்காங்க. மூடியினுடைய விட்டம், விட்டம் சும்மா நான் புரியுது நான் சொல்றேன், விட்டம் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோ. இதை கேட்டுறதுக்காக நாம் கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு விசை கொடுக்கப்பட்டிருக்கு, விசை ஈக்குவல் டு 10 நியூட்டன் எனில் இதை கட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட திருப்பு விசை என்ன அப்படின்னு கேட்கலாம். புரியுதா பாருங்க, இப்போ ஒரு ஒரு பாட்டிலுடைய ஒரு பாட்டில் வச்சுப்போம், பாட்டிலின் மூடியின் விட்டம் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, சார் அது 5 சென்டிமீட்டர். சரிங்க, செயல்படும் விசை எவ்வளோ அப்படின்னா, விசை கொடுத்துருக்கு எவ்வளோ சார், 10 நியூட்டன். ஏனில் கட்டுவதற்கு தேவையான திருப்பு விசை யாது அப்படின்னு கேட்குறாங்க. திருப்பு விசை யாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு வாய்ப்பாடை பயன்படுத்துகிறேன், என்ன அப்படின்னா, மறக்கும் போல எந்த ஒரு விஷயம், ஒரு 2 நிமிஷம் கொடுக்கப்பட்ட தகவல் எழுதுங்க. விசை எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு, 10 நியூட்டன். விட்டம் அப்படின்னா 2 முனைகள் இடையே உள்ள தொலைவு இடையில் எவ்வளோ கொடுத்துருன்னா 5 சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டர் இது எஸ்ஐ அலகு இல்லை. அப்போ எஸ்ஐ அலகை மாற்றின என்ன அர்த்தம்னா, நிறைய பிள்ளைங்க தெரிஞ்சிருக்கணும், 1 மில்லிமீட்டர் அப்படின்னா எவ்வளோ மீட்டர்னா 10⁻³ மீட்டர். 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 10⁻² மீட்டர். அப்போ நிறைய சமயங்களில் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும் பாருங்க, சமயத்தில் 1 டெசிமீட்டர்னு கொடுத்துருந்தா 10⁻⁕ மீட்டர். இப்போ எனக்கு சென்டிமீட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நான் மீட்டரை மாற்றி ஆகணும், அப்போ 10⁻² மீட்டர் யூஸ் பண்ணுறேன். எனவே விட்டம் டி இஸ் ஈக்குவல் டு 5 × 10⁻² மீட்டர். புரியுதான் பாருங்க, இதுக்கு அழகு மாற்ற தேவையில்லை, இதுக்கு நான் மாற்றிருக்கேன். இங்கொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 விசைகளுக்கும் இடையே உள்ள இந்த தொலைவு விட்டம் என்பது கரெக்டாக இருக்குது. சில நேரங்களில் ஆரம் கொடுத்துருந்தா விட்டமாக மாற்றணும், ஆனால் இங்கே விட்டமே கொடுத்ததுனால மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எனவே திருப்பு விசை டவ் இஸ் ஈக்குவல் டு விசை இன்டு செங்குத்து தூரம். விசை எவ்வளோங்க ஐயா, 10. செங்குத்து தூரம் எவ்வளோங்க ஐயா, 5 × 10⁻². அப்போ என்ன எனக்கு வரணும், 5 × 10⁻¹. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கணும், 1 − 2 − 1. இந்த −1 எப்படி எதெல்லாம் அப்படின்னா, அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு 0.5. அலகு என்ன அப்படின்னா, விசைக்குரிய அலகு நியூட்டன், இந்த தூரத்திற்குரிய அலகு சென்டிமீட்டர், மீட்டர் மாற்றணும் ஞாபகம் இருக்குங்களா, மீட்டர். இவ்வளோதான், நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சில கணக்குகளை நமக்கு புரிதலுக்காக போட்டிருக்கோம். இவ்வளோ கணக்கெலாம் நம்ம போடணுமா அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஒரு புரிதல். திருப்பு விசை அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு திருப்புறேன் அப்படின்னா, அப்போ இந்த விசை, இந்த 2 விசையில் ஏதேனும் 1 விசை ரெண்டு பேருக்கு இடையே உள்ள செங்குத்து தூரத்தால் நீங்கள் அப்படி பெருக்கல் பண்ண போட்டீங்கன்னா அதுதான் அதனுடைய கழலும் விசை அல்லது திருப்பு விசையாக மாறும். இப்படி இடது பக்கம் திருப்புனீங்கன்னா மேல் நோக்கி வரும், வலது பக்கம் திருப்புனீங்கன்னா கீழ் நோக்கி வரும். அதனால தான் சொல்கிறது, இடஞ்சுழி திருப்பு விசையை நேர்குறின்னு எடுப்போம், வளஞ்சுழி திருப்பு விசையை எதிர்குறின்னு எடுப்போம். இது சில குறிப்புக்காக எழுதி வச்சிங்க. இடஞ்சுழி திருப்பு விசை அப்படின்னா டவ், இப்படி இடப்பக்கம் திருப்பினா அது பாசிட்டிவ். ஏன் அப்படின்னா கரெக்டாக கரெக்டாக மேலே வரும், இப்படி மேலே வந்தால் அது பிளஸ் ஒய் ஆக்சிஸ்னு அர்த்தம். அதே ரெண்டாவது வளஞ்சுழி, வளஞ்சுழி திருப்பு விசை எனில் டவ் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். ஏன்னா நீங்கள் வளஞ்சுழியை சுற்றுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரூ கீழே போவோம், கீழே போனால் அது பேர் மைனஸ் ஒய் ஆக்சிஸ். இந்த கேள்வி கேட்பாங்களாங்கிறது தெரியல, ஆனால் இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்வது என்பது நல்லது. அதனால தான் சில பேர் நீங்கள் ஸ்பேனரை போட்டு டைட் பண்ணுமா லூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வேறு விஷயம், டைட் பண்ணுற விஷயம் வேறு வேறு. ஒன்று இடஞ்சுழி, இன்னொன்று வளஞ்சுழி. இடஞ்சுழினா வெளியே வரும், வளஞ்சுழினா உள்ளே செல்லும். அதை அடிப்படையை வச்சு தான் இந்த விஷயத்தை பார்த்துக்கணும். இது மாதிரி நம்ம டெய்லி நடைமுறையில் பயன்படுத்துகிற ஒரு விஷயத்தோட தொடர்பு படுத்தினா உங்களுக்கு தெரியும், அப்போ திருப்பு விசைக்கு திசை உண்டு. நான் இந்த பக்கம் திருப்புறேன் ஆனால் ஸ்க்ரூ வேறு திசையில் வரும். அதெல்லாம் நீங்கள் சில விஷயங்களை பயன்படுத்தும் போதே, அனுபவத்தில் பயன்படுத்தும் போதே தொடர்பு கொண்டு படித்தோம்னா ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். கரெக்டு தானே? அதனால் நாம் இதுவரைக்கும்
இயற்பியல்ல இந்த விசை, அந்த விசையினுடைய ஆற்றல், அந்த ஆற்றல் இந்த திறன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு ரெண்டு வகுப்புல ஒன்று மின்னாற்றல் காந்தாற்றல் அவற்றுக்குரிய தொடர்பை பார்க்கலாம், மற்றொரு வகுப்புல ஒளி அவற்றுடைய தொடர்புகளை பார்க்கலாம். இது இயற்பியல். இதே மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய வகுப்புல வேதியியலையும் தாவரவியலையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சில வகுப்புகள் பொதுவான கேள்வித்தாள் வச்சுக்கிட்டு நாம் அறிவியல் சார்ந்த கேள்விகளை எவ்வாறு அணுகுது என்பதையும் பார்க்கலாம். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உண்மையாகவே நீங்கள் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுறது தான். எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு உள்ள புத்தகம் தான் நமக்கு பேஸ். மீண்டும் ஒரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அறிவிற்கினிய அன்பன். நன்றி, வணக்கம்.